பெட்ரோல் டீசல் விலை தொடர்ந்து அதிகரிப்பு. 6 நாட்களில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 3.50 ரூபாயும் டீசல் 3.57 ரூபாயும் உயர்வு. பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு வாகன ஓட்டிகள் கடும் எதிர்ப்பு. தொடர் விலை அதிகரிப்பால் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயரும் ஆபத்து. ஒன்றிய அரசை கண்டித்து நாடு தழுவிய அளவில் நாளையும் நாளை மறுநாளும் வேலை நிறுத்த போராட்டம். தமிழ்நாட்டில் பேருந்துகள் வழக்கம் போல இயங்கும் என அறிவிப்பு. புதுச்சேரியிலிருந்து ஹைதராபாத் பெங்களூருவுக்கு இன்று முதல் விமான சேவை. ஹைதராபாத்திலிருந்து விமானத்தில் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பயணம். பட்டியலினத்தை சேர்ந்த சென்னை ஐஐடி மாணவிக்கு நேர்ந்த பாலியல் கொடூரம். சிபிசிஐடி விசாரணை நடத்த ஜனநாயக மாதர் சங்கம் கோரிக்கை. உதகையில் குடியிருப்புக்குள் புகுந்த சிறுத்தையால் பரபரப்பு. வீட்டிற்குள் இருந்த நாயை தூக்கிச் சென்ற காட்சி வெளியீடு. தூத்துக்குடியில் ஆண் நண்பர்களுடன் சேர்ந்து பெற்ற தாயை குத்தி கொலை செய்த மகள் கைது. உடந்தையாக இருந்த இளைஞர்களுக்கு வலை வீச்சு. சென்னையில் போதை மாத்திரை விற்பனை கும்பல் கைது. டம்மி துப்பாக்கி கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களும் பறிமுதல். நாகை கொள்முதல் நிலையத்தில் விவசாயிகளிடம் ஊழியர் லஞ்சம் வாங்கும் வீடியோ. உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை. திருப்பதி அருகே 50 அடி பள்ளத்தில் பேருந்து கவிழ்ந்து விபத்து. சிறுமி உட்பட 8 பேர் உயிரிழப்பு, 44 பேர் காயம். கர்நாடகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நாளை தொடக்கம். ஹிஜாப் அணிந்து வந்து தேர்வு எழுத தடை. பத்து நிமிட உணவு டெலிவரி திட்டம் மறைமுகப்படுத்தப்படாதென சொமாட்டோ விளக்கம். புதிய திட்டத்திற்கு பல்வேறு தரப்பிலும் எதிர்ப்பு கிளம்பிய நிலையில் பின்வாங்கியது. புனேவில் சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த ஓலா மின்சார ஸ்கூட்டர் தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு. விபத்துக்கான காரணம் குறித்து ஆராய்ந்து வருவதாக ஓலா நிறுவனம் விளக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.